வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் ரணில் சிறை செல்வார், வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிட மாட்டோம், கடனில் முதல் தவணை ஓரிரு தினங்களில், IMF அறிவிப்பு. காங்கேசன்துறை காரைக்கால் பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான தகவல். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அனுமதிக்கு அமெரிக்கா வரவேற்பு. சந்திரிகாவின் மேசைக்கு வந்த டொலர்கள், வர்த்தகர் குறித்து அம்பலப்படுத்தும் முன்னாள் ஜனாதிபதி. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள ஒப்புதல், கடன் மறுசீரமைப்பு கடினமாக இருக்கும், கஸ்தடி செல்வா தகவல். ராஜபக்ச குடும்பத்துக்குள் கடும் மோதல், மகிந்தவை மறைமுகமாக புறக்கணிக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகள். வாரிசு அரசியல் சகாப்தம் முடிந்தது, மகிந்த குடும்பத்தை தாக்கும் விமல் வீரபன்ச. ரணில் இல்லையென்றால் உலக வரைபடத்தில் இருந்து காணாமல் போயிருக்கும் இலங்கை, டயனா கமகே தகவல். இலங்கை தனது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மூலோபாயம் குறித்து அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும், சீர்திருத்தங்கள் அவசியம், கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. ஜனாதிபதிக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இன்று தீர்க்கமான கலந்துரையாடல். பாரிய அளவுக்கு விலை குறையவுள்ள எரிபொருள். டெலிகாம் லங்கா வைத்தியசாலையை விற்பனை செய்ய அமைச்சரவை ஒப்புதல். தொடர்பான விரிவான செய்திகள். காங்கேசன்துறை காரைக்கால் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் April 29 ஆரம்பமாக உள்ள இந்த சேவைக்கு ஏற்பாடுகள் அனைத்து முழுமையடைந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமைச்சர் நிமால் ஸ்ரீ பாலடி செல்வா தலைமையில் நடைபெற்ற உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கேசன்துறையில் பயணிகளுக்கான சுங்கம் மற்றும் குடிவரவு குடியகல்பு சாவடியை நிறுவவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் சேவையை INDSRI என்ற நிறுவனம் நடத்தவுள்ளது. முதலில் 120 பயணிகள் இந்த கப்பலில் பயணிப்பார்கள் எனவும், அவர்கள் 100 கிலோ பொருட்களை தம்முடன் எடுத்து செல்ல முடியும் என்பதோடு ஒருவருக்கு சுமார் 40,000 ரூபாய் வரி கட்டணமாக அறவிடப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது கைவிட்டு நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லும் தீர்மானத்தை ரணில் விக்ரமசிங்கே எடுப்பாராயின் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் அவர் சிறை செல்வார் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் சபையானது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான சூழல்கள் அமைந்து வருவதை உணர்ந்துள்ளது, அது பற்றி கலந்துரையாடியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே தேவையாக உள்ளது. ஆனால் அவரால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்தாது, அதனை கடந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாது. அரசியலமைப்பின் பிரகாரம் அவரால் அவ்வாறு பயணிக்க முடியாது. அவ்வாறு செல்வதற்கு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி என்ற வகையில் அவர் முயற்சிப்பாராக இருந்தால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக நிறைவேற்று அதிகாரத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றும். அது ஜனாதிபதி சிறை செல்லும் நிலைமைகளை ஏற்படுத்தும். நீதித்துறை அவமதித்தமையை அடியொன்றிய அவ்விதமான நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடுவதில்லை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க சர்வதேச நாணய நிதியம் ஒருபோதும் பரிந்துரை செய்யவில்லை என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அனுமதிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா, பொருளாதார மீட்சிக்கான பாதையின் ஒரு முக்கியமான படி இதுவென்றும் குறிப்பிட்டுள்ளது. ஆகவே சீர்திருத்தங்களை தொடர வேண்டும் என்றும், வேலை திட்டங்கள் மற்றும் பொருளாதாரம் பாதையை உறுதிப்படுத்த வேண்டும் என அமெரிக்க தூதுவர் ஜோலிசும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறந்த நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு தீர்வு காணும் கட்டமைப்பு மற்றும் நீடித்த சீர்திருத்தங்கள் முக்கியமானவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரம் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சமூக சவால்களை எதிர்கொண்டுள்ள இலங்கை நெருக்கடியை சமாளிக்க சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை மறுசீரமைப்பது உட்பட ஊழலை சமாளிக்கும் முயற்சிகள் தொடர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார்.
தான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த வர்த்தகர் இலங்கையைச் சேர்ந்த ஒருவருடன் பாராளுமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வந்து 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக வழங்க முயற்சித்ததாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் தாங்கள் மேற்கொள்ளும் கொள்ளையடிப்புகளை சுதந்திரமாக முன்னெடுத்து செல்ல இந்த லஞ்சத்தை அவர்கள் வழங்க முயற்சித்தனர். அத்துடன் பாராளுமன்றத்தில் உள்ள எனது அலுவலகத்தில் இருக்கும் மேசையில் இந்த பணத்தை வைத்தனர். போலீசாரை அழைப்பதற்கு முன் பணத்தை எடுத்து செல்லுமாறு நான் தெரிவித்தேன் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த வேலையை செய்ததன் பின்னர் தான் நிம்மதி அடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான நிதி ஒப்புதலை அடுத்து அவர் இந்த விடயத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது. அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கியின் செயற்பாட்டில் உள்ள நிபுணத்துவம் பாராட்டப்பட வேண்டும். கடந்த 2020 இதனை முன்னைய அரசாங்கம் செய்திருந்தால் மக்கள் இந்தளவு துன்பப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்போது மிகவும் குறைவான வலியுடன் இலங்கை மக்கள் வெளியே வந்திருக்கலாம். எனினும் அவர்களின் ஆணவமும் பேராசையும் இறுதியாக நாட்டை பங்குரோத்துக்கு கொண்டு சென்றது. கடன் மறுசீரமைப்பு கடினமானதாக இருக்கும், சீர்திருத்தம் முக்கியமானது. எனவே சுவர்களை உடைத்து உலகுக்கு பாலகங்களை அமைப்பதே நிலையான தீர்வாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே மீண்டும் பிரதமராக்கும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பொதுஜன பிரமுன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கும் அதிக ஆர்வம் இல்லை எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் நடவடிக்கையின் முதல் கூட்டம் மொனராகலையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டதாகவும், கூட்டத்தின் ஏற்பாடுகளை ராஜபக்ச குடும்பத்தின் முன்னணி பிரதிநிதியான சசீந்திர ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. எவ்வாறாயினும் ராஜபக்ச குடும்பத்தின் அடுத்த அரசியல் பலமான நபரை நியமிக்கும் நோக்கத்தில் பசுல் ராஜபக்சவினால் சசீந்திர ராஜபக்சவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்ச குடும்பத்தின் அடுத்த அரசியல் பலமாக நாமல் ராஜபக்சவை நியமிப்பதே சிரந்தி ராஜபக்சவின் இலக்காக உள்ளதாக அந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்த சசீந்திர கடந்த வாரம் மொனராகலையில் பேரணிக்கு பெருமளவான மக்களை வரவழைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த நிகழ்வில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்ட போதிலும் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ளவில்லை எனவும், இந்த மொனராகலை பேரணியினூடாக ராஜபக்ச குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மீண்டும் ஒருமுறை வெளியில் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடும்பத்திலிருந்து குடும்பத்திற்கு அதிகாரம் மாற்றப்பட்ட வாரிசு அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது என உத்தரலங்கா கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். அதன்படி நாமல் ராஜபக்ச திடீரென தடியடி நடத்தும் ஜுகம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும், நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் அதிகார ஜுகம் சாதாரண மக்களின் கைகளில் உதித்துள்ளதாகவும், எனவே அவர் வேறு வேலை தேட வேண்டுமென வீரவன்ச தெரிவித்துள்ளார். புத்திசாலி அரசியல்வாதிகள் தேவை என இளம் தலைமுறையினர் கூறினாலும், முன்னாள் நிதியமைச்சர் உபி வண்டிநாயக்க போன்ற புத்திசாலி அரசியல்வாதிகளை 1977 திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் நாடு இழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாய்களை கொன்று பணம் தேடும் கலாச்சாரத்துக்கு பிறகு ஜூனிலா போன்ற வர்த்தக வலையமைப்புகள் நாட்டின் அரசியல் களம் இடம் கொடுத்துள்ளதாகவும், இந்த முறை மாற்றப்பட்டு உதாரணங்களை விதைக்கும் அரசியலை மீண்டும் பூமிக்கு கொண்டுவர வேண்டும். அன்று அதை செய்யக்கூடிய தலைவர்கள் சுதந்திர மக்கள் கூட்டணியில் முதல் நாட்காலிகளில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக்கொண்டதன் பின்னர் கடன் வாங்கி மகிழ்ச்சியாக உண்பது மகிழ்ந்து எதிர்கால சந்ததியினரை தியாகம் செய்யும். வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் தொடர முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை உயர்த்துவதற்கு சரியான மற்றும் உயர்தரமான அரசியல் தலைமைத்துவம் தேவை என வீரபன்ச இதன் போது குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பதவியேற்காமல் இருந்திருந்தால் இலங்கையை இன்று கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டைனஹாமகே தெரிவித்துள்ளார். டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வலுப்பெறுவதற்கு மூலோபாய நடவடிக்கைகளே காரணம் என சில தந்திர அரசியல்வாதிகள் கூறினாலும், டொலரின் தேவை மற்றும் விநியோகத்தால் ரூபாயின் மதிப்பு தீர்மானிக்கப்படுகின்றது என்பதே ஜதார்த்தம் என அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கே நாட்டை கைப்பற்றவில்லை என்றால் இன்று இலங்கை உலக வரைபடத்தில் கூட காண முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்ற போது அத்தியாவசிய சேவைகளான எண்ணெய், எரிவாயு மற்றும் மின்சார விநியோகங்கள் முற்றாக தடைப்பட்டிருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார்.
ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்றது முதல் அவர் அந்த சிக்கல் நிலைகளில் இருந்து நாட்டை விடுபட வைத்ததாக அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தனது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மூலோபாயம் குறித்து அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டலினார் ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். இலங்கை பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் தனது நடவடிக்கைகளின் நம்பகத்தன்மையை பேணுவதற்கு பலமுனை பணவீக்க உத்தி குறித்து அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடும் பொருளாதார சமூக சவால்களை எதிர்கொண்டுள்ளது. உயர் பணவீக்கத்துக்கு மத்தியில் கடும் மந்தநிலை காணப்படுகின்றது. அவர் குறைந்து போயுள்ள வெளிநாட்டு நாணய கையிருப்பு நீடித்து நிலைக்க முடியாத பொதுக்கடன் நீதித்துறை பலவீனங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்தாபனங்களையும் அரச கட்டமைப்புகளையும் ஆழமான சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், இலங்கை இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சீர்திருத்தங்கள் விரைவாகவும் உரிய நேரத்திலும் முன்னெடுப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பிற்கிடையில் இன்று செவ்வாய்க்கிழமை தீர்க்கமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இன்றைய கலந்துரையாடலின் பின்னரே தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்வதா அல்லது கைவிடுவதா என தீர்மானிக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய வரி வசூலிப்பு கொள்கையை மீளப்பெறுமாறு வலியுறுத்தியும் வங்கி பட்டி வீதங்களை குறைக்குமாறு கூறியும் கல்வி, சுகாதாரம், பெட்ரோலியம், துறைமுகம், மின்சாரம், நீர்வளங்கள், புகையிரதம், வங்கி உள்ளிட்ட 40 மேற்பட்ட துறைசார் தொழிற்சங்கங்கள் கடந்த 1 முதல் போராட்டத்தை முன்னெடுத்தன. கடந்த 1 8 15 தொழிற்சங்கங்களினால் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த வாரம் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் தொழிற்சங்க பிரதிகளுக்கு இடையில் விசேட சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இன்று செவ்வாய்க்கிழமை தொழிற்சங்கத்தினருக்கு நேரடியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தொழிற்சங்கங்கள் தமது கோரிக்கைகளை இன்று ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்க உள்ளனர். இதற்கு ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்கப்பெறும் பதிலை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் விலை இம்முறை பாரிய அளவிற்கு குறைவடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக சந்தையில் பிரண்ட் மற்றும் WDI ஆகிய பிரதான மசக எண்ணெய் வகைகளின் விலைகள் முறையே $72.63 மற்றும் $66.3 என்ற அளவில் குறைவடைந்துள்ளது. இது உலக எரிபொருள் சந்தையில் கடந்த 2021 நவம்பருக்கு பின் ஏற்பட்ட அதிகூடிய வீழ்ச்சியாகும். இலங்கையில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் கிரய விளைவுகள் அடிப்படையிலான எரிபொருள் விலை சூத்திரம் நடைமுறையில் உள்ளது. அதன் அடிப்படையில் இம்முறை எரிபொருள் விலை பாரியளவு குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எரிபொருள் துறைக்கு பொறுப்பான அமைச்சின் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கொழும்பு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் PLC மற்றும் லங்கா கொஸ்பிட்டல் PLC ஆகிய இரண்டு நிறுவனங்களும் அரசாங்கத்தின் கொள்கை முடிவிற்கு இணங்க அரசாங்கத்தின் பங்கு உரிமையை விற்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளன. இந்த இரண்டு நிறுவனங்களில் பெரும்பாலானவை அரசுக்கு சொந்தமானவை. இது தொடர்பில் கொழும்பு பங்கு சந்தைக்கு அறிவித்துள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் PLC நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு பிரிவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பங்குகளின் விற்பனை எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் என தெரிவித்துள்ளது. இதேவேளை லங்கா ஹாஸ்பிட்டல் PLC இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் PLC வெளியிடப்பட்ட பங்கு மூலதனத்தில் 49.50 என திரைசேரியிடம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லங்கா ஹாஸ்பிட்டல் PLC பங்கு மூலதனத்தில் 51.34% இலங்கை அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.